ஒரு ஊர்ல சரவணன் மீனாட்சின்ற கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களோடது நடுத்தர குடும்பம். மாச வருமானத்துலதான் அவங்க குடும்பத்தை நடத்திட்டு வந்தாங்க. அவங்க வீட்ல ஒரு டிவி கூட இல்ல. டிவி வாங்கி தர சொல்லி எப்ப பார்த்தாலும் கணவனை நச்சரிச்சிட்டே இருப்பாங்க அவருடைய மனைவி மீனாட்சி. என்னங்க வீட்டுக்கு ஒரு கலர் டிவி வாங்கிட்டாங்களே, பக்கத்துல எல்லார் வீட்லயும் கலர் டிவி இருக்கு, ஆனா நம்ம வீட்ல மட்டும்தான் டிவி இல்ல. டிவி வாங்கி அப்படி என்னத்த தான் நீ பார்க்க போற? என்னங்க இப்படி கேக்குறீங்க? டிவில தினமும் எத்தனை சீரியல் போடுறாங்க தெரியுமா? டெய்லி சீரியல் பார்த்துட்டு வந்து தினமும் காலையில குழாயில தண்ணி படிக்கும்போது பக்கத்து வீட்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் சீரியல் கதைகளை பத்தி பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா? ஆனா அவங்க சொல்லும்போது நான் அமைதியா நின்னுட்டு இருப்பேன். நானும் அவங்கள மாதிரி சீரியலை பார்த்து அவங்கள மாதிரி கதைய சொல்லணுங்க. சீரியல் பார்க்காததால அவங்க குரூப்ல என்ன சேர்த்துக்கவே மாட்டேங்கறாங்க. அதான பார்த்தேன், நீ டிவி கேட்டதும் எங்க நியூஸ் பார்க்க தான் கேட்டுட்டியோன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். நியூஸும் பாப்பங்க சீரியலையும் பாப்பேன். சரி சரி, இப்ப நான் வாங்குற சம்பளத்தை வச்சு கலர் டிவி இன்னைக்கு விக்கிற விலையில இப்போதைக்கு நம்மளால அதை வாங்க முடியாது. அப்ப எனக்கு ஒரு ரேடியோவாவது வாங்கி கொடுங்களங்க. அட்லீஸ்ட் நான் ரேடியோல பாட்டாவது கேட்டுட்டு இருப்பல்ல. சரி, மணிவி கிட்ட சொல்லிட்டு அவரு வெளியே கிளம்பினாரு. நகரத்துக்கு போனவரு ஒரு ரேடியோ கடைக்கு போனாரு. அண்ணே எனக்கு ஒரு நல்ல ரேடியோ வேணும். சரி, எந்த விலையில எதிர்பார்க்கறீங்க நீங்க? ஒரு 100-200ல கிடைக்குமா? அட தம்பி, எந்த உலகத்துல இருக்கீங்க? 100-200க்கு ரேடியோவோட ஸ்டாண்டு கூட கிடைக்காது. நீங்க என்னடா 100-200க்கு ரேடியோ போட்டி வாங்க வந்திருக்கீங்க? என்னத்தை சொல்றது போங்க. அந்த விலைக்கு கிடைக்காதுனா அப்புறம் எவ்வளவு விலையில தான் இருக்குன்னு சொல்லுங்களேன். குறைஞ்சது 1000 ரூபாய்க்கு தான் ரேடியோ பெட்டி இருக்கு. சரிண்ண, அப்படின்னா இப்போதைக்கு எனக்கு வேணாம், அவ்வளவு காசு என்கிட்ட இல்ல, என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. சொல்லிட்டு சரவணன் அங்கிருந்து கிளம்பினாரு. அவரு கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது அந்த கடைக்காரரு அவரை கூப்பிட்டாரு. தம்பி, அட நில்லுப்பா தம்பி, மஞ்ச சட்டை போட்ட தம்பி. சரவணன் திரும்பி பார்த்தாரு. ஒசுக்குன்னு போயிட்டீங்க, வாங்க தம்பி. சரவணன் அந்த கடைக்கு திரும்ப வந்ததும், எது கூப்பிட்டீங்க சொல்லுங்க. தம்பி, 200 ரூபாய்க்குன்னா பழைய ரேடியோ போட்டி ஒன்னு இருக்கு, அத வாங்கிக்கிறீங்களா? பழைய ரேடியோ போட்டினா பாடுமா அது? அத நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் பாடலனா? அப்படி எல்லாம் இல்ல தம்பி, நல்லா பாடும் தம்பி. கொஞ்சம் இருங்க, போட்டு காட்டுறேன். கடைக்குள்ள இருந்து ஒரு பழைய ரேடியோ பெட்டிய கடைக்காரரை எடுத்து வச்சாரு. ரேடியோவை ஆன் பண்ணதும், நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் பராசக்தி படத்தில் இடம்பெற்றது. பாடலை பாடியவர் CS ஜெயராமன். பாடலை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி. ரேடியோவை கடைக்காரரு ஆஃப் பண்ணாரு. என்ன தம்பி இது, ஓகேவா? எப்படி வேலை செய்து பாத்தீங்கல்ல, பழைய ரேடியோவை இருக்கிறதால யாரும் வாங்க மாட்டேன்டாங்க. வாங்கிட்டு போங்க தம்பி, கண்டிப்பா நான் சொல்றேன், இது உங்களுக்கு புது அனுபவத்தை கொடுக்கும், அது உறுதி. சரவணன் யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருந்தாரு. அட என்ன தம்பி, என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லனே, இத நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை பாடாம போயிடுச்சுனா? நீங்க பாருங்க தம்பி, நல்ல பொருள் கண்டிப்பா ஏமாத்தாது. ஒருவேளை ரேடியோ பாடலன்னு வச்சுக்கங்க, திருப்பி கொண்டு வாங்க, உங்க பணத்தை நான் கொடுத்துறேன். அப்படினா சரி. அதுக்கப்புறம் சரவணன் பணத்தை கொடுத்துட்டு ரேடியோவை வீட்டுக்கு வாங்கிட்டு போனாரு. வீட்டுக்கு போனதும் மனைவி கிட்ட சொன்னாரு, இங்க பாரு, நீ ரேடியோ கேட்டல்ல, இதோ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ரேடியோவா? இத கடையிலயா வாங்குனீங்க, இல்ல ஏதாவது பழைய பொருள் கடையில இருந்து எடுத்துட்டு வந்தீங்களா? ஓல்ட் இஸ் கோல்டுமா, பழைய பொருளா இருந்தாலும் இது நல்லா வேலை செய்யும். சரி, எங்க ஆன் பண்ணி போட்டு காட்டுங்க பாக்கலாம். ரேடியோவை அவர் ஆன் பண்ணாரு. இன்று நீங்கள் போகும் காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ரேடியோல இருந்து சத்தம் வந்து நின்னுடுச்சு. அதுக்கு மேல எந்த சத்தமும் வரல. சரவணன் ரேடியோவை மெல்லமா தட்டி பார்த்தாரு, ஆனாலும் ரேடியோல இருந்து எந்த சத்தமும் வரல. இது அந்த கடையில வச்சு செக் பண்றப்போ நல்லா தான் பாடுச்சு, இப்ப என்னாச்சு? ஒரு பழைய ரேடியோவை உங்க தலையில கட்டிருக்காங்க, போய் கொடுத்துட்டு காச திரும்பி வாங்கிட்டு வாங்க. அவரும் யோசிச்சாரு. நம்ம மானத்தை வாங்கிடுச்சு இந்த ரேடியோ, பேசாம இந்த ரேடியோ கொடுத்துட்டு கொடுத்த காச திரும்ப வாங்கிட்டு வந்துட வேண்டியதான். இன்னைக்கு முடியாது, நாளைக்கு வேணா போய் திருப்பி கொடுத்துடலாம். இப்படி யோசிச்சதும் மனைவி கிட்ட, நாளைக்கு போய் இத நான் திருப்பி கொடுத்துறேன், இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலையா நான் வெளியில போக வேண்டியது இருக்கு, அதனால தான் சொல்றேன். சரிங்க. அவர் வேலை விஷயமா வெளியே கிளம்பி போனாரு. ஆனா சாலையில போகும்போது கூட யோசிச்சுக்கிட்டே போனாரு. என்னாச்சு இந்த ரேடியோக்கு? கடையில அவர் காட்டும் போது நல்லா தானே பாடுச்சு, வீட்டுக்கு வந்தது மட்டும் ஏன் பாட மாட்டேங்குது? ஆனா ஏதோ சொல்லுச்சே, இன்று நீங்கள் போகும் காரியம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லுச்சே. ஒருவேளை ராசி பலன் சொல்றதுல ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் நமக்கு கேட்டிருக்குமோ, என்னமோ தெரியல.
இப்படி யோசிச்சுக்கிட்டே நடந்தாரு. அவர் அன்னைக்கு தன்னோட நண்பனை பார்க்க தான் வீட்ல இருந்து கிளம்பினாரு. அவரோட நண்பன் அவர்கிட்ட வாங்கின காசை ரொம்ப நாள் திருப்பி கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னடா கடன் வாங்கி எவ்வளவு நாளாச்சு, வட்டி இல்லாம கைமாத்தா பணம் வேணும்னு நீ கேட்ட நானும் கொடுத்தேன், ஆனா இவ்வளவு நாளாயும் நீ இன்னும் திருப்பி தர மாட்டேங்கிற. எனக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் இருந்துச்சுப்பா, கொஞ்ச நாள் அது கைக்கு வரவே இல்லை, அதனாலதான் என்னால தர முடியாம போச்சு. இன்னைக்கு அந்த பணம் வந்துருச்சு, இந்த உன் பணம், தக்க சமயத்துல நீ செஞ்ச உதவி என்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. இப்படி சொல்லிட்டு சரவணனோட நண்பன் பணத்தை கொடுத்தாரு. பணத்தை வாங்கிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்பதான் ரேடியோ பெட்டியில நீங்கள் போகும் காரியம் நல்லபடியாக நடக்கும்னு சொன்னது சரவணனுக்கு ஞாபகம் வந்துச்சு. பரவாயில்லையே, அந்த ரேடியோல சொன்ன மாதிரியே நடந்துருச்சே. அப்படினா அந்த ரேடியோவை நாளைக்கு திரும்ப கொடுக்க வேணாம், அது நம்ம வீட்லயே இருக்கட்டும். நாளைக்கு அந்த ரேடியோ என்னதான் சொல்லுதுன்னு அத செக் பண்ணி பாத்துருவோம். மறுநாள் காலையில ரேடியோவை அவர் ஆன் பண்ணாரு. இன்று நீங்கள் லாட்டரி சீட் வாங்கினால் 1 லட்சம் ரூபாய் பரிசாக கிடைக்கும், இப்படி ரேடியோ சொல்லுச்சு. ரேடியோ சொன்னதை சோதிக்கிறதுக்காகவே சரவணன் ஒரு லாட்டரி சீட்டை வாங்கினாரு. என்ன ஒரு ஆச்சரியம், அவரோட லாட்டரி சீட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசா கிடைச்சது. அடடே, இந்த ரேடியோ சாதாரண ரேடியோ இல்ல, இது ஒரு மந்திர ரேடியோ பெட்டி, அதனாலதான் இது சொல்றதெல்லாம் நடக்குது. இப்படி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்த சரவணன் இந்த ரேடியோ உண்மையிலேயே மந்திர சக்தி நிறைஞ்ச ரேடியோன்றத எப்படியாவது தன்னோட மனைவி மீனாட்சி கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு அவரு நினைச்சாரு. அப்ப அவர் மனைவி கிட்ட, இங்க பாரு, இந்த ரேடியோ வேணா, இத நீங்க திருப்பி கொடுத்துட்டு வந்துருங்கன்னு நீ சொல்ற, ஆனா இது சாதாரண ரேடியோ பெட்டி இல்ல, இது ஒரு மந்திர ரேடியோ பெட்டின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ரேடியோ பெட்டியில சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில அப்படியே நடக்குது. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி இது கண்டிப்பா மந்திர ரேடியோ தான், இத நீங்க திருப்பி கொடுத்துடாதீங்க. அந்த ரேடியோ பெட்டி சொல்ற எல்லா விஷயங்களும் அவங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிச்சது. அந்த மந்திர ரேடியோ பெட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறிடுச்சு. தினம் தினம் அந்த ரேடியோ பெட்டி ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் சொல்றதால, அது சொல்ற ஒரு வாக்கியமே அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கான காரணமா இருந்ததால, அவங்க ரெண்டு பேரும் அந்த ரேடியோ பெட்டிய தன்னோட உடல் போல உயிர் போல ரொம்பவே கவனமா பாதுகாத்தாங்க. இவங்க இந்த மாதிரி மந்திர ரேடியோ பெட்டியால வாழ்க்கையில முன்னுக்கு வந்த விஷயம் சரவணனோட நண்பன் கோவிந்தனுக்கு தெரிய வந்துச்சு. அந்த மந்திர ரேடியோ பெட்டிய எப்படியாவது தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு சரவணனோட நண்பன் கோவிந்தன் முடிவு செஞ்சான். அந்த ரேடியோவை எடுக்கிறதுக்காக அவன் ஒரு பெரிய திட்டத்தை போட்டான். அது என்னன்றத நீங்க அடுத்த பகுதியில பாருங்க.